ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான், சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கக்கூடிய வகையில் இந்த லட்டு ரெசிபி இருக்கும். வாங்க, தேங்காய் வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் கால் கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் ரவையை வறுத்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நான் வறுத்துக்கிறேன். 2-3 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெள்ளை கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெள்ளத்தை நான் வந்து இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கிட்டால் போதும். அதுவும் வெள்ளத்தில் கல் தூசியெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டே செய்கிறோம். நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா இப்படி கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை கரைசலை எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இப்போ இந்த கடாயில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை கரைசலோடு வந்து நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற இந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் வெந்து வந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் 1-2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசலில் ரவை வந்து நல்லா வெந்து வரட்டும். ரவையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1¼ கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கெட்டியான மாதிரி இருக்கும், ஆனால் உருண்டை பிடிக்க முடியாது, ஏலக்கமாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா உருண்டை பிடிக்க முடியாது, உருண்டை வந்து இலக்கமாயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கணும். 1 பக்கம் தேங்காவை நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் முந்திரியை வந்து நான் வறுத்து சேர்த்துக்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா பொடியாக முந்திரியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். மொத்தமாக இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ நான் தேங்காயில் சேர்த்துக்கிறேன். நெய்யோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். வெள்ளத்தில் இருந்த ஈரப்பதம், தேங்காயில் இருந்த ஈரப்பதமெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு கொஞ்சம் சூடு குறையட்டும், அப்போ நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. கையில் நெய் வேணாலும் நீங்கள் நெய் தடவிக்கலாம். நான் வந்து அப்படியே உருண்டை பண்ணிக்கிறேன். கையில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி நைஸாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக நான் வந்து உருண்டை ஒரே சைஸில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். லட்டு வந்து பிடிச்சாச்சு. இப்படியே வைக்கிறத விட இதுக்கு மேலே நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டை போட்டு அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்து நான் நல்லா லட்டு வந்து புரட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் போகிற வரைக்கும் டெசிகேட்டட் கோகோனட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் அப்படி தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டியும் நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக நம்ம தேங்காய் லட்டு வந்து செஞ்சுருக்கும். வெறுமனே வெறும் தேங்காயை மட்டும் வச்சு செய்யாமல் கூட கொஞ்சம் ரவையும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய வகையில் இந்த லட்டு இருக்கும்.
நீங்கள் உங்களுடைய வீட்டிலும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளை கொண்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.